ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெஹர் வியூ சிறகடிக்கு ஆசை அப்கமிங் ரிவ்யூவ் பாக்கலாம் வாங்க ஸ்ருதிக்கு ஒன்றுமே நான் வாங்கிட்டு வரலாங்க உங்களுக்கு மட்டும்தான் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அதனால் நான் ஸ்ருதியை வெளியே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி கிட்டே நீ மாப்பிள்ளை கூட போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க வேண்டா வெறுப்பா ஸ்ருதி அவரோட போகிறாங்க போறதுக்கு முன்னாடி ரவிக்கு தகவலை சொல்லிடுறாங்க நம்ம எங்கே போறோம் அப்படிங்கிறத லிஃப்டில் ஏறி போறாங்க போகும்போது ஒரு கை வந்து தடுக்குது அந்த கை யாருன்னு பார்த்தா ரவி ரவியை பார்த்த உடனே அப்படியே முகம் அலருது ஸ்ருதிக்கு ஸ்ருதிக்கும் அந்த மாப்பிள்ளை பையனுக்கு நடுவுல நடுவில் ரவி நின்னுக்குறாங்க அப்படி கெத்தா மாசா அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் முத்து சவாரி இறக்கி விட்றாங்க பார்க்கல அவங்க கொடுக்க காசை வச்சு பாக்குறாங்க அதுல ஒரு ஐம்பது ரூபா தாள் தான் அப்பாவோட காசு மாதிரி இருக்கே அப்படின்னு பாத்துடுறாங்க முத்து உடனே தான் அப்பா இங்கே தான் இருப்பார ஒரு வாக்கிங் வந்திருப்பாரு கூட்டிகிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போய் தேடுறாங்க ஒவ்வொரு பக்கமாக அப்பாவை தேடுறாங்க முத்து ஆனால் அப்பாவை காணோம் அந்த சமயம் மனோஜ் என்ன பண்ணுறாங்க அங்கே முத்துவை பார்த்துடுறாங்க ஐயோ இவனை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடி ஒளியிறாங்க எந்த சைடு ஓடுறதுன்னு தெரியாமல் கடைசியாக ஒரு பிச்சைக்காரர் இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு போர்வை வாங்கிட்டு டக்குன்னு அப்படியே போர்வை போற்றிக்கிட்டு உட்காந்துறாரு மனோஜ் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க அப்பாவை காணோம் சரி வீட்டுக்கு இது போயிருக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்ப போகும்போது அங்கே ஒரு ஆளை பார்த்துடுறாங்க அந்த மனோஜை தாங்க அதை பார்த்துட்டு இது யார் இந்த நம்ம ஓடுகாலி வெட்டி ஆஃபீஸர் மாதிரி இருக்கானே நம்ம மனோஜ் மாதிரி இருக்கானே அப்படின்னு கிட்டக்க போய் உத்து பார்க்குறாங்க அதுக்கு மனோஜ் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து கிட்டக்க போய் நின்றுட்டு டே ஓடுகாலி என்னடா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக பிச்சை எடுக்கிற வேலைக்கு தான் நீ வந்திருக்கியாடா பரவாயில்லடா அப்படிங்கிறாங்க முத்து ஒன்றை போய் அம்மா நம்புகிறாங்க பாரு அவங்கள சொல்லணும் டே எதுவாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் கௌரவம் பார்க்காதடா அப்படிங்கிறாங்க முத்து நீ இந்த வேலை பார்க்கலே உன் பொண்டாட்டி அவ்வளோ கொழுப்படுத்த பேச்சு பேசுதே இன்னும் நீ உன் படித்த படிப்புக்கு மாதிரி பயங்கரமான வேலையில இருந்து செம்மையா சம்பாரிச்சு கொண்டாந்தினவன் அவங்க எல்லாம் கையிலே பிடிக்க முடியாது எங்களை எல்லாம் ஆட்டி படைச்சிருவாங்களே அப்படிங்கிறாங்க முத்து முத்து பேச பேச என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பேந்த பேந்த மனோஜ் அதுக்கப்புறமா சரிடாண்ணா உன்னை இந்த அழக நான் மட்டும் பார்த்தா பத்தாது வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட மொபைல் எடுத்து ஒரு போட்டோ எடுத்துடுறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் வந்துட்டு டே டேய் வேணாண்டா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ எடுக்க விடாம தடுக்கிறாரு ஏண்டா ஓடுகளி பறிக்கிற இந்த போட்டோவை இந்த கண்கொள்ளா காட்சியை அம்மா பார்த்து ரசிக்கவே ஏன்னா அவங்க படிக்க வச்சதுக்கு பெருமைப்பட வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நையாண்டி பேசிக்கிட்டே ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க முத்து ஐயோ மானம் போச்சே நம்ம பிச்சை எடுக்கிறோம்ல நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவன் வேற இந்த ஃபோட்டோவை ரோஹினியிட்ட காமிச்சா அவ்வளவுதான் என்ன அவள் டைவர்ஸ் கூட பண்ணிருவாளே ரோஹினி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போகவே பயந்து பயந்துட்டு போறாரு மனோஜ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்